بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما أنب الله إسلامي سهر لي السلام عليكم ورحمة الله وبركاته سورة الأحزاب نللين رسول الله وديه குடும்ப வரலாறு என்ற துணி பொருளில் நாங்கள் அந்த சூறாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் இந்த சூறா சொல்லுகின்ற போராட்டத்தின் பின்னணியில் அந்த வசனம் அந்த போராட்டத்தை பற்றி எப்படி விவரிக்கின்றது என்ற பகுதியை நாங்கள் பார்த்துட்டு அதோடு சேர்த்து ஹரகத்து நிஃபாக் நயவஞ்சக தன்மை எப்படி ஒரு இயங்கியது அவங்களோட சமூகத்துக்குள்ளால் நயவஞ்சர்களுடைய ரோல் அந்த வரலாற்றில் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்று அதே பகுதியில் எஞ்சியுள்ள சில வசனங்களின் ஊடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்ல வருகின்ற கருத்துக்களை நோக்கலாம். 9வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை இந்த போராட்டத்தின் பின்னணிகள் பற்றித்தான் குறிப்பிடப்படுகின்றது. அதில் இன்று நாங்கள் முக்கியமாக 21வது வசனம் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வஸக்கருல்லாஹ கதீரா அந்த வசனம். அதோட அதுக்கு பின்னுக்கால் வஸதக்கல்லாஹு வ ரசூலுஹு வமா ஸாதஹும் ஈமானன் வ தஸ்லீமான முடிவடையக்கூடிய அதை தொடர்ந்து வரக்கூடிய 22வது வசனம் அந்த பகுதியில் உள்ள வசனங்களின் பின்னணியில் சொல்லுகின்ற கருத்துக்களையும் அல்லாஹு தஆலா சொல்ல வருகின்ற கருத்துக்களை பார்க்கின்றோம். அதோடு சேர்த்து இன்னொரு பகுதியும் இந்த பகுதியில் நாங்கள் மேலதிகமாக பார்ப்போம். ஏனென்றால் அஹ்சாப் யுத்தம் முஸ்லீங்களோடு முஸ்லீங்கள் ரசூலுல்லாவுடைய படை ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் 3000 பேர் எதிராக இருந்தவர்கள் முஸ்லிக்கீங்கள் மக்காவில் உள்ள. அடுத்த பகுதினர் கத்ஃபான் கோத்திரம், இன்னொரு பகுதியினர் பனு குரைலா யூதர்கள். இந்த யூதர்கள் இந்த யுத்தத்தில் சம்பந்தப்படுவது மட்டுமல்ல, இந்த யுத்தம் முடிவடைவதோடு அடுத்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கியவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் நாங்கள் ஆயுதங்களை வைக்கவில்லை, நீங்கள் வைத்து விட்டா என்று கேட்டார்கள். அப்போ அதோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பனு குரைலா பக்கம் போங்கன்னு சொல்லி. அப்போ அந்த யுத்தம் மிக முக்கியமான ஒன்று, பனு குரைலாவோடு நடந்த அந்த யுத்தம். யார் அவர்கள்? அவர்கள் யூதர்கள். இந்த அஹ்சாப் யுத்தத்துக்கு மிக அடிப்படை வேராக இருந்து அதனை இயக்கியவன் யார்? ஹுயை பின் அக்தப், ஒரு யூத். பனு நதீர் கோத்திரத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது இங்கு வந்திருந்து சூழ்ச்சி செய்தார். எனவே யூதர்கள் சம்பந்தமாகவும் இந்த சூறாவின் பின்னணியில் நாங்கள் விளங்க வேண்டியிருக்கின்றது. அவர்களுடைய பண்புகள், அல் குர்ஆன் அவர்களை பற்றி எப்படி எங்களுக்கு சித்தரித்து காட்டுகின்றது போன்ற விஷயங்களையும் நாங்கள் விளங்க வேண்டும். நாங்கள் போன பாடத்தில் மிக முக்கியமாக நயவஞ்சகர்களுடைய பங்கு இந்த யுத்தத்துக்கு பின்னால் எப்படி இருந்தது, இன்றும் கூட அதே பாணியில் அந்த நயவஞ்சகத்தனம் செயல்படுகின்றது, நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதற்கு இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து பல உதாரணங்களை எடுத்தோம். அதே போன்று தான் அஹ்சாப் யுத்தத்தை படிக்கின்ற பொழுது பொதுவாக மதீனாவுடைய வாழ்க்கையை பார்க்குகின்ற பொழுது யூதர்களுடைய பங்களிப்பு சம்பந்தமாகவும் கட்டாயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் யூதர்கள் சம்பந்தமாக மிகச் சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினால், யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்மார்கள் ஒருவர் யஹூதா மூத்தவர், அவருடைய பரம்பரையிலிருந்து தோன்றுகின்ற அனைத்து அந்த மக்கள் தான் யூதர்கள். எனவே நபிமார்களுடைய பெரும் நபிகளை கொண்ட ஒரு குழுவினர் யூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எல்லாரும் யார்? இந்த யூத அந்த பரம்பரையில் வந்தவர்கள், இஸ்ரவேலர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பேர் இஸ்ராயில், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பெயர் இஸ்ராயில். பனு இஸ்ராயில் என்ற இஸ்ரவேலருடைய குடும்பங்கள், அந்த கோத்திரத்தை தான் அது குறிக்கும். எனவே அதனுடைய அடிப்படை எங்களுடைய மூல வேர் எங்கிருந்து வருகின்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புதல்வர், ரெண்டு மகன், ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்,
அவருக்கு முன்னால் மூத்தவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த புள்ள, அவங்களோட பரம்பரையில் நபிமார்கள் வரலை. அவர் மக்காவில் வாழ்ந்தார், அரபியர்கள் அதனால் தான் தோன்றினார்கள். அவங்களோட பரம்பரையில் நபிமார்கள் வரலை. கடைசி நபி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மட்டும்தான் வந்தார். அடுத்த மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஒரு நபி. அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஒரு நபி. அந்த தோன்றலில் தான் நபிமார்கள் தொடர்ந்து வந்தார்கள். கடைசி நபி வரம் வர, ரசூல்லாக்கு முந்தின நபி வரம் அவ்வளோ நபிமார்கள் வந்திருக்கின்றனர். இந்த யூதர்களுடைய வாழ்வில் அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய பண்புகள் சம்பந்தமாக அல் குர்ஆன் விவரிக்கின்ற பொழுது மிக துல்லியமாக இவர்கள் இப்படிப்பட்டவர்னு சொல்லியிருக்கின்றனர். ஏனால் பிற்பட்ட காலத்தில் யூதர்களோடு நடந்து கொள்கின்ற பொழுது எவ்வளவு கவனமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த யூதர்களை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். மிக கவனமாகவும் மிக தெளிவாகவும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றார். யூதர்கள் பொதுவாக ஈமான் கொண்டவர்களும் இருந்தார்கள், ஈமான் கொள்ளாதவர்களும் இருந்தார்கள். நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தார்கள். மனிதன் என்ற வகையில் ஈமான் பொதுவானது, சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் யூத வரலாறில் முதலாவது அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் அல் குர்ஆனில் நிறைய குர்ஆன் வசனங்கள் ஆதாரமாக இருக்கின்றது. நான் அந்த யூதருடைய வரலாறில் இங்கே நாங்கள் பார்க்குறோம். சூரத்துல் அஹ்சாபுட விஷயங்களை பார்க்குகின்ற பொழுது இந்த யுத்தத்தில் பங்கு பற்றிய முக்கியமான ஒரு குழு யூதர்கள். அந்த யூதர்கள் பற்றிய ஒரு சின்ன ஒரு குறிப்பொண்ட இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த பின்ன நிகழ விளங்குவதற்காக வேண்டியும், இன்றைய சூழலில் யூதர்களை விளங்குவதற்காக வேண்டும். ஏன்னா இன்றைய போராட்டம் பலஸ்தீனில் யாருக்கு எதிராக நடக்கின்ற யூதர்களுக்கு எதிராக, அப்போ அதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி உலகத்தில் பல போராட்டங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள். அப்போ அந்த காரணங்களை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த சூராவின் நிழலில் அதனை நாங்கள் பார்க்குகின்றோம். எனவே யூதர்கள் எப்படியும் இருப்பார்கள், நல்லவர்களும் இருக்கின்றார்கள், கெட்டவர்களும் இருக்கின்றார்கள், இருந்தார்கள் என்பது அல் குர்ஆன் சொல்லுகின்றது. ஆனால் தெளிவாக அல் குர்ஆன் சொல்லுகின்ற இன்னொரு விஷயம் என்னவென்றால், பெரும்பான்மையாக மாறு செய்யக்கூடிய, தவறு செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய, நிராகரிப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் இருந்தார் அந்த குழுவினர். அப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். காளை மாட்டை வணங்கினார்கள், உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகு புறம்பாக நடந்தார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணல் நிறைய காணல் நிறைய நபிமார்களை கொண்டார்கள். அதிகமான நபிமார்களை கொண்ட சமூகம் அவர்கள் தான் பனு சிறையர்கள். சூரா யாசினில் வரும், இன்னும் பல சூறாக்களில் வரும், வேறு வகையில் பல நபிமார்களை கொண்டார். அவங்களோட இஷ்டத்துக்கு முரண் அவர்கள் அவங்களுக்கு கோபம் வருகின்ற பொழுது கொண்டு போடுவார்கள். நிறைய கொலை செய்தவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள். மூமீன்களோடு மிக கடுமையான எதிர்ப்பு கொள்ளக்கூடியவர்கள். மூமீன்களோடு இறை விசுவாசிகளோடு கடும் எதிர்ப்பு. இது அல் குர்ஆன் சொல்லுகின்ற, நான் சொல்லுகின்ற பண்பு அவ்வளவும் குர்ஆனில் வரக்கூடிய பண்புகள். யூதர்களை பற்றி அல்லாஹு தாலா அறிவித்து இவங்க இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்கள் என்று தெளிவாக சொன்னது. அதே போல் அல்லாஹு தாலா யூதர்களை கடுமையாக சாடியதற்கு, யூதர்களை கடுமையாக சாடியதற்கு காரணம் இந்த நான் சொன்ன மூமீங்களை எதிர்ப்பது, நபிமார்களை கொண்டது, தௌராத் வேதம் மூசா அலை இஸ்லாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை திரிவுபடுத்தி மாற்றி தங்களுடைய கருத்துக்களை அதில் புகுத்தி இடைச்செருகள் செய்து அதனை அவர்கள் மாற்றிவிட்டது. அதே போன்று சிறுக்கிலும் குஃப்ரிலும் நிராகரிப்பிலும் இணை வைப்பதிலும் அவர்கள் விழுந்தது. அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம், நாடெங்கும் ஊரெங்கும் சீர்கேட்டை பரப்பியது அவர்களுடைய அந்த பண்புகளில் உண்டு. சீர்கேட்டை, குழப்பத்தை ஏற்படுத்தி பரப்பி விடுவார்கள். அடுத்தது வந்து நன்மையை யாருக்கும் விரும்ப மாட்டார்கள். அடுத்தவனுக்கு நன்மை நடக்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டார்கள், பொறாமைப்படுவார்கள். இதுதான் உலகத்தில் அவர்களுடைய பண்பாக இருந்தது. எனவே அல்லாஹு தாலா இந்த யூதர்களை இழிவுபடுத்தி சபிச்சு ஏசி அவன், நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகின்ற தொழுகையில் ஹைரில் மஹ்தூபி அலைஹிம், கோபத்துக்கு உட்பட்டவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டித்தரா என்று கேட்போம். யார் கோபத்துக்கு உட்பட்டவர்கள்? யூதர்கள்.
அவர்களுடைய வழிமுறையை எங்களுக்கு தராதே என்று கேட்கின்றோம். அல்லாஹு தஆலா அந்த வழிமுறை பிழையான என்பதை காட்டுகின்றன. இந்த பண்புகள் இருந்ததன் காரணமாக இது யூதர்கள். இதே போன்று வட்டி சாப்பிடுவார்கள், ஹராமாக உழைப்பார்கள், எந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்வார்கள். அல் குர்ஆன் சொல்லுகின்றது, அஹ்ரசுன்னாசி அலா ஹயா, ஒரு வசனம் வரும். எந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் உயிரோடு ஈக்கோணம் எப்படி சரி வாழும், இழிவுபட்டு மோசமாக இழிந்த நிலையில் வாழ்ந்து வந்தாலும் வாழ்வார்கள். ஆனால் உசிரோடு உசிருக்கு உசிறு தேவை, வாழணும் என்பதற்காக எவ்வளவு இழிவான வாழ்க்கையும் வாழ்வார்கள், தாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு போவார்கள். இது அவங்களோட இயல்பு. இதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே வட்டியை சாப்பிடுறது, ஹராமானதை சாப்பிடுவது, எந்த ஒரு வாழ்க்கைக்கும் வாழ்வதற்கு துணிவது, அதாவது கௌரவம் கண்ணியம் மானம் இது ஒன்றும் இல்லை, இல்லாட்டியும் வாழ்வார்கள், உயிர் வாழ கிடைக்கிறதா வாழ்வார்கள். எப்படியாவது சாப்பிடும், எந்த வகையிலாவது பெற்றுக்கொள்ளும், ஹராத்தை சாப்பிடுவார்கள். அதே மாதிரி கஸ்வத்துல் குழு, கடுமையான கல் நெஞ்சம் உண்டவர்கள், கல் நெஞ்சம் கொண்டவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்குது. அதே மாதிரி பார்த்தால் ஒற்றுமைப்பட்டவர்கள் போல் தெரியும், ஆனால் பிரிவும் கருத்து முரண்பாடும் உள்ளவர்கள். பார்க்கறதுக்கு ஒரு ராஜ்யம் போல் இருப்பார்கள், சாம்ராஜ்யம் போல் இருப்பார்கள், உலகெங்கும் மக்களை சீர்கெடுத்தி கொண்டு பிழையான வழியில் இட்டு கொண்டு தாங்கள் இன்பம் அனுப்பது போல உண்டாக இருப்பது போல தெரியும், ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் கருத்து முரண்பாடு கொண்டவைகளாக இருக்கும், வித்தியாசமான உணர்வுகள் கொண்ட, ஒருவரை ஒருவர் வெட்டி சாப்பிட வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பார்கள். இதே அல் குர்ஆன் யூதர்களை பற்றி சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய வசனங்கள். இது ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன் ஆயத்திக்கிறது, நான் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் அந்த ஆயத்திலிருந்து பெற்ற கருத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றோம். அடுத்தது அல் குர்ஆன் சொல்லுகின்ற இன்னொரு உண்மை, யூதர்களுக்கு மூமின்களுக்கும் இடையிலான போராட்டம் தொடர்ந்து அது நிரந்தர போராட்டமாக இருக்கு. என்றால் அவர்கள் அவர்களுடைய வேதத்துக்கு வரும் வரை மூமின்களோடு போராடுவார்கள், அவங்களோட பக்கம் வரங்காட்டியும் போராடுவான். எனவே அந்த போராட்டம் தொடராக இருக்கு. லா யஸாலுன யுகாத்திருனக்கும் ஹத்தா யருதூக்கும் அன் தீனிக்கும் என்ற குர்ஆன் வசனம் தான் காட்டும். உங்களோட மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பி எடுக்கும் வரையில் உங்களோட போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிரந்தரம் லா யஸாலுன் என்றால் தொடர்ந்து போராடுவார்கள். இது யூதர்களுடைய பழக்கம். எனவே அல் குர்ஆன் இப்படி சொல்லுகிறேன், யூதர்களுடைய மோசமான பண்புகளை பற்றி சொல்லுகிறேன். இதன் காரணமாக யூதர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை எடுத்து பார்த்தா இந்த உண்மைகளை நாங்கள் அல்லாஹ் சொன்ன அந்த உண்மைகளை காணோம். அன்றும் கண்டோம் அந்த வரலாற்றுகளில், வரலாற்றிலும் கண்டோம், இன்றும் நாங்கள் காண முடியுமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ரசூலுல்லா மக்காவில் துரட்டப்பட்டு ஹிஜ்ரத் வந்தான், அங்கே வாழ இயலாம், அந்த பூமியில் ரசூலுல்லாவுக்கு நிம்மதியாக வாழ இயலாம், நிம்மதியாக வணக்கம் புரியலாம். அவர்களை ஏற்றுக்கொண்ட மூமினால் அந்த சஹாபாக்களுக்கு சரியான வாழ்வை கொடுப்பதற்குரிய பூமி அல்ல. எனவே அவர்கள் துரத்தப்பட்டார்கள், அவருக்கு எதிர்ப்பு வந்தது. அப்போ ரசூலுல்லா மிக பொருத்தமான பூமி என்று மக்கா மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்த பொழுது ரசூலுல்லாவுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா பலவீனமான, ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு பெரும் அதிகாரம் கொண்ட ஒருவர் அல்ல. அங்கே அதிகாரத்தில் இருந்தவர்கள் யூதர்கள், மதீனாவில் கோட்டைகள் உள்ளவர்கள் யூதர்கள், பாதுகாப்பான இடங்கள், வீடு வாசல், தங்குவதற்குரிய இடங்கள், அது சொத்து, அதாவது செல்வம், மிகப்பெரு ஆக கூடுதலான செல்வம் அவங்கள்ட்ட தந்துச்சு. ஈச்சமர தோட்டங்களில் சிறந்த பழங்கள் உள்ள தோட்டங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. பிஸ்னஸில் அண்டு மதீனாவில் ஃபஸ்ட்டில் தான் இருந்தான் அண்டைக்கும், இன்றைக்கு உலகத்தில் பிடிக்கிறோம் அண்டைக்கும் அப்படி தான் இருந்தான். ஆயுத பலம் இருந்துச்சு, ஆயுதம் தயாரிக்கிறார்கள் அவங்க தான், ஆயுதம் என்று சேர்ந்த அந்த நேரத்தில் ஈட்டி அம்பு குத்து தேவையான அனைத்தையும், விவசாயத்துக்குரிய பொருட்கள் இருந்து இந்த வேறு வேறு வகையான பொருட்கள் எல்லாத்தையும் உற்பத்தி செய்த குரூப் இந்த யூதர்கள் மதீனாவில் இருந்து, பனு கைனுகா, பனு நதீர், பனு குரைதா, ஹைபரில் இருந்த யூதர்கள், மதீனாவை சுற்றி இருந்த அந்த யூதர்கள், மதீனாவில் இருந்த கோட்டைகளில் வாழ்ந்தவர்கள், கோட்டைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு அங்கிருந்த ரெண்டு கோத்திரம் ஹவுஸ் ஹதரஜ், இந்த ரெண்டு கோத்திரத்துக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த ரெண்டு கோத்திரத்திலே அவங்களுக்கு இடையில் நேசம் இருந்து, பனு கைனுகா ஹவுஸோடு சேர்ந்து கொண்டிருந்தாங்க, பனு நதீர் பனு குரைல ஹதரஜோட சேர்ந்து கொண்டிருந்தாங்க, இன்னொரு கோத்திரத்தோடு சேர்ந்து கொண்டு இருந்தாங்க. இவ்வளவு பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால்
ரசூலுல்லா ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு உடம்படிக்கை செஞ்சாங்க அவங்களோட, அந்த யூதர்களோட. ஏன் உடம்படிக்கை செஞ்சால்? பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி, எங்களுக்கு உதவி செய்யணும், போராடப்படுகின்ற பொழுது அந்த போராட்டத்தில் எங்களுக்கு எதிராக எதுவும் ஈடுபடக்கூடாது, ஒத்துப்பாகக்கூடாது, இப்படி பல நிபந்தனைகளை போட்டு ரசூலுல்லா அவங்களோட உடன்படிக்கை செஞ்சார். அந்த உடன்படிக்கை உண்மையிலேயே யூதர்களுக்கு ஒரு இழிவானது. என்றால், நேற்று மக்காவிலிருந்து துரட்டப்பட்டு வந்த ஒருவர், விரட்டி அடிக்கப்பட்டு வந்த ஒருவர் இன்றைக்கு எங்களோட வந்து நிபந்தனைகள் இட்டு உடன்படிக்கை செய்கிறார். இவரு உடன்படிக்கைக்கு நாங்கள் ஏன் கட்டுப்படணும்? தேவையில்லாத வேலை என்று அவர்கள் எதிர்த்து நின்றிருக்கக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருந்துச்சு, சட ரீதியான சக்தி அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆயுத பலம் இருந்துச்சு, கோட்டைகள் இருந்துச்சு, ஆள் பலம் இருந்துச்சு. போதாத்துக்கு ஹவுஸ் ஹதரஜோட அவர்கள் பலர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாலும் உடன்படிக்கை அவங்களோடையும் கூட்டணி இருந்தது, தொடர்பு இருந்துச்சு, நீண்ட கால கூட்டணி அவங்களோட ஒப்பந்தங்களோடு இருந்தவர்கள் ஹவுஸ். இப்படி இருந்தும் ஏன் ரசூலுல்லாவோட உடன்படிக்கைக்கு சென்றார்கள்? மிக தெளிவாக இந்த அல்குர்ஆன் சொன்ன காரணங்கள் தான் காரணம். முதலாவது, அவர்கள் அல்குர்ஆன் சொல்லுகின்ற காரணங்களில் ஒன்று, அவர்கள் கோழை, அவர்கள் உயிருக்கு பயம், அவர்கள் கோழைகள். அந்த கோழைத்தனம் காரணமாக தங்கள் அந்த பயம் அவர்கள்ட்ட இருந்தது. எனவே ரசூலுல்லாவின் நிபந்தனைக்கு இறங்கி போனாங்க. சுயநலம், நாங்கள் பகைத்து கொண்டால் யாரோடு போராட வேண்டி வரும்? ரசூலுல்லாவோடு இணைந்திருப்பவர்கள் ஹவுஸும் ஹதரஜும். இவங்களுடைய உற்பத்தி பொருட்கள் மார்க்கெட் பண்ணுற இடம் வந்து ஹவுஸ் ஹதரஜ். அவர்கள் எங்களுடைய பொருட்களை வாங்காவிட்டால் எங்களுடைய பிஸ்னஸ் கீழே போயிட்டு, எனவே பகைச்சு கொள்ளக்கூடாது, சுயநலம். ரெண்டாவது, அல்லாஹு தாலா அவங்களோட உள்ளத்தில் போட்ட பயம், ரசூலுல்லாவை பற்றிய பயம். அல்லாவை பயப்படுவதை விட முஸ்லீம்களை பயப்பட்டார்கள், அப்படி ஒரு அச்சம் உண்டு அல்லாஹு தாலா யூதர் உள்ளத்தில் போட்டிருந்தார், இந்த பயம். எனவே அவங்க ரசூலுல்லாவோட உடன்படிக்கை செஞ்சாங்க, நாங்கள் உங்களோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக வருகின்ற பொழுது நாங்கள் மதீனா லீகக்கூடிய ரசூல்லாவோட சேர்ந்து அந்த எதிர்ப்படையோட போராடுவோம்னு சொல்லி எல்லாரும் உடன்பட்டிருந்தான். ரசூல்லாவுக்கு ஒரு பாதுகாப்பாக அதை ரசூல்லா போட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த அல்குர்ஆன் சொல்லுகிற இன்னொரு உண்மை, நாங்கள் சொன்னோம் இவர்கள் வித்தியாசமான உள்ளங்கள் கொண்டவர்கள், பார்க்குறதுக்கு ஒற்றுமை போலிக்கும். அதில் முக்கியமான விஷயம், பனு கைனுகா ஹவுஸ் என்ற கோத்திரத்தோடு தான் உடன்படிக்கை செஞ்சுதான், அவங்களோட தான் நேசம் வச்சு அவர்களும் உண்டு, போருக்கு போவதென்றால் அவங்க ஒன்றுக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு எதிராக போராடுற குரூப் ஹதரஜ். ஹதரஜ் பக்கத்தில் பனு நலீர் யஹூதி கோத்திரம், பனு குறைலா இன்னொரு யஹூதி கோத்திரம், ரெண்டு கோத்திரமும் நேசம் கொண்டு உடன்படிக்கை செஞ்சு அவங்களோடு இணைந்திருந்தார்கள். ஹவுஸும் ஹதரஜும் சண்டை பிடிச்சிருந்தா பனு குறைலாவும் பனு கைனுகாவும் சண்டை பிடிப்பு, ரெண்டு பேரும் யூதர்கள் ஆனால் சண்டை பிடிப்பாங்க, ஏன்னா ரெண்டு எதிர்பக்கத்தில் இருந்தார்கள். இஸ்லாம் வாரத்துக்கு முந்தி சின்ன சின்ன விஷயத்துக்கும் அந்த ரெண்டு கோத்திரமும் சண்டை பிடிக்கும், ரெண்டு கோத்திரமும் சண்டை பிடிச்சா இந்த யூதர்களுக்கு இடையிலையும் சண்டை வரும், ஏன்னா அவங்களுக்கு எதிரான கோத்திரத்தோடு சண்டை பிடிக்குது. இதுதான் அல்லாஹ் தஆலா சில தெளிவான உண்மை, பார்க்குறதுக்கு ஒற்றுமை போல் இருப்பார்கள் ஆனால் வித்தியாசமான உள்ளம் கொண்டவர்கள். இந்த உண்மையை பார்க்க, அப்போ இந்த சூரா சொல்ல வருகின்ற இந்த சூரா சொல்லுகின்ற அந்த போராட்டத்தில் இருந்த ரசூலுக்கு எதிரான அணியில் இருந்தவர்கள் இந்த இப்படிப்பட்ட யூதர்கள் தான். இந்த யூதர்கள் தோக்கடிக்கப்பட்டார்கள், இவருடைய தோக்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த நடத்தைகளையும் பண்புகளையும் சரியாக ரசூலா விளங்கியிருந்தார். இவர்கள் ஒரு நாளும் ஒரு கொள்கையில் இருக்க மாட்டார், மாறிவிடுவார்கள், பயமுள்ளவர்கள். ரசூலுல்லாவுடைய பக்கவாதத்துக்கு எதிரானது, ரசூலுல்லா ஒரே கொள்கையில் எல்லாரும் ஒருமித்து ரசூல்லா தலைவராக ஏற்று ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள். ஹவுஸ், ஹதரஜ், முஹாஜிரீங்கள், அன்சாரிகள் என்று அவர்கள்ட்ட ஒரு ஒற்றுமை, அந்த அகீதாவில் ஒற்றுமைப்பட்டார்கள், ஒரு தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது கொள்கையின் அடிப்படையில் இருந்ததுனால உறுதியாக இருந்தது, அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருந்து, அல் உர்வா அல் உஸ்கா, உறுதியான அந்த கயிறு, அதுதான் அல்லாவுடனான அந்த தொடர்பு. எதுவும் அல்லாவுக்காக, எப்பொழுதும் குர்ஆன் தான் அவர்களுடைய உரைகளாக இருந்தது, உரசி பார்க்குற கல்லாக இருந்தது. எனவே அவர்களுடைய பலம் உறுதியாக இருந்தது. இது யகூதிகள்கிட்ட இல்லை என்றதை சொல்கிறார். இன்றைய யகூதிகளும் அப்படித்தான், பயப்படுறதுக்கு தேவையில்லை. இதை ஹமாஸ் விளங்கி கொண்டான். அவங்க எவ்வளவுதான் கூட்டணி சேர்ந்து வந்திருந்தாலும்
நாங்கள் உலகத்தில் எவ்வளவு தான் சொச்ச பேராக இருந்தாலும் கூட, எங்களோட ஆயுதங்கள் கொஞ்சம் இருந்தாலும் கூட, அல் குர்ஆன் சொல்லித் தருகின்றது யார்? யூதர்கள். அவர்களுடைய குணங்கள், நடத்தைகள், பண்புகள் என்ன தெளிவாக அல் குர்ஆன் சொல்லித் தருகின்றது. எனவே பயப்பட தேவையில்லை. கடைசியில் பல நாடுகளோட பின்னணி வல்லரசுகளோடு இருக்கின்ற அந்த யூதர்கள் இஸ்ரேல் இந்த முறை ஹமாஸ்ட்ட முட்டுக்காலிட்டு தோல்வி அடைந்தது, கடும் படு தோல்வி அடைந்தது நாங்கள் கண்டோம். யுத்தத்தை தொடங்கியவர்கள் வாபஸ் பெற்றார்கள், நிறுத்தினார்கள். எந்த நிபந்தனை இல்லாமல் யுத்தத்தை நிறுத்தணும் அதுக்கு நாங்கள் ரெடின்னு சொன்னார்கள். ஹமாஸ் போட்ட நிபந்தனை ஏற்றுக்கொண்டு தான் யுத்தம் நிறுத்தினார். ஏன்? வாழ்வில் ஆசை. அவங்களோட பக்கத்தால் உயிர்கள் போவதற்கு ஆரம்பித்ததை யுத்தத்தை நிறுத்த தொடங்கினாங்க. உயிர் வாழ்வதற்குரிய ஆசை, எப்படியாவது வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள், பயம் உள்ளவர்கள், கோழைத்தனம் உள்ளவர்கள், சுயநலவாதிகள், பல்வேறு கருத்து முரண்பாடுள்ள உள்ளங்களை கொண்டவர்கள் பல. ஒருவர் ஒருவர் ஒரு கருத்தை இன்னொருத்த ஏற்றுக்கொள்ள மாட்டார், பிரச்சனை தான். எப்பவுமே அவங்கள்ட்ட பல்வேறு குழுக்கள் இருக்கின்றன, வித்தியாசமான குழுக்களை கொண்டு சேர்ந்தவர்கள், குழுமங்களை கொண்டவர்கள் என்பதை அது காட்டுகின்றது. எனவே அந்த உண்மையை அன்று நிறந்த அதே உண்மையைத்தான் இன்றும் நாங்கள் காணக்கூடியதாகின்றது. அதில் மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்திலேயே இந்த யூதர்களோடு நடந்த அந்த கூட்டங்கள் நடந்த சில யுத்தங்களை சொல்கிறேன் உங்களுக்கு பார்க்கல. எந்த அளவுக்கு இந்த அல் குர்ஆன் சொல்கின்ற பண்பு உண்மை என்று பார்க்கல. பத்ர் யுத்தம் முதலாவது நடைபெற்று முஸ்ரிகீங்கள் தோக்கடிக்கப்பட்டு போனார்கள். இப்பொழுது பனு கைனுகா என்ற யூதர்கள், அவர்கள் முக்கியமான யூதர்களே, மிகவும் பலசாலிகளாக மதிக்கப்படுகின்ற யூதர்கள் பனு கைனுகா. அவங்க என்ன சொன்னாங்க, ரசூல்லா பார்த்து சண்டை பிடிக்க தெரியாத ஆக்களோட யுத்தம் செஞ்சுட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க, எங்களோட வந்து பாருங்கள் யாருன்னு உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி பனு கைனுகா சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள், அந்த அளவுக்கு எதிர்ப்பு சொல்லுகின்றவர்கள். எப்போ சொல்கிறாங்க, ரசூலுல்லா அவங்களோட உடன்படிக்கை செஞ்சுக்கிற ஒத்து வாரண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிற இப்படியான சூழ்ச்சிகள் செய்தல்ல, எதிர்ப்புகள் வாரல, அப்போ பாதுகாப்புக்காக செஞ்ச அந்த ஒப்பந்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பத்ர் யுத்தம் நடந்ததுக்கு பிறகு ஒரு பெண்மணி அவங்களோட யூத ஒரு கொள்ளன்ற பைத்து ஒரு பொருள் ஒன்றை செஞ்செடுக்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பெண்மணியோட முகத்தை துறவுன்னு சொல்லி கேட்டான். அந்த பெண்மணி, நான் துறக்க மாட்டேன் என்றார். அது அவரோட விருப்பம். அப்போ இவங்க என்ன செஞ்ச, அந்த யூதன் அந்த பெண்மணியுடைய கீழ் ஆடை எடுத்து முதுகோடிக்கிற ஆடையோடு கட்டி விட்டான். எலிமின் என்றால் அந்த அவுரத் தெரிபடுற மாதிரி, எலிமினா அந்த ஆடை மேலுக்கு வரும். உண்மையிலேயே அது நடந்த அந்த பெண் எலிமினால் அந்த பெண்ணுடைய அவுரத் தெரிபட்டுச்சு. அந்த பெண்மணிக்காக பக்கத்தில் இருந்த முஸ்லீம் அவனோடு போராடி அவனை கொண்டு போட்டான். அவன் ஆக்களை கூப்பிட்டு இவங்களை கொண்டு போட்டான். இப்படியான ஒரு சர்ச்சை ஒன்று வந்த உடனே ரசூலுல்லா அந்த கோத்திரத்துக்கு எதிராக போர் தொடுத்தார்கள், முற்றுகையிட்டார்கள். சரி, இந்த எத்தனையோ விஷயம் இதில் படிக்கிறோம். நாங்கள் இந்த யூதர்களுடைய நிலைமைகளை சொல்வதற்கு வர உண்மையில் படிக்கிறதுக்குரிய ஒரு விஷயம் என்றால், ரசூலுல்லாவுடைய அந்த முறைமை, நடந்து கொண்ட முறைமை, மக்காவில் சுமையா ரலியல்லாஹு அவர்கள் அவங்களோட பிறப்புறுப்பில் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்ட நேரத்தில் அபூஜஹல் மௌனமாக இருந்தார்கள். சப்ரன்யா ஆலயாஸ் ஆலியாசிரே, பொறுத்து கொள்ளுங்க, சொர்க்கமிக்கன்னு தான் சொன்னாங்க. கை நீட்டலை, படையெடுக்கலை, போராடலை. ஏண்டால் அன்று இருந்த நிலை வித்தியாசம், சிறுபான்மையாக இருக்கின்றார்கள், ஆயுதம் தூக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை, பழத்தை காட்டக்கூடிய ஒரு நிலையில் இல்லை, பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலையிலேயும் இல்லை, வித்தியாசமான ஒரு சூழல். ஆனால் இன்று ஒரு பெண்ணுடைய அவுரத் தெரிபட்டது என்பதற்காக சுற்றி முற்று வளைத்தார்கள். அந்த ஏரியாவில் இருக்கின்ற பலசாலிகள், அவங்கள விட பலசாலிகள் இல்லை, நீங்கள் எங்களோட போரிட்டு பாருங்கன்னு சொல்லி அவர்கள் தம்பட்டம் அடித்தவர்கள், அவர்களை முட்டுகையிட்டார்கள். முட்டுகையிட்டதற்கு பிறகு என்ன முடிவு? ரசூல் சொன்னால் எல்லாரும் கொள்கள், உறுதியான முடிவு எடுத்தார்கள். அப்போ இந்த ஒவ்வொரு சூழல்லையும் வித்தியாசமான முடிவு எடுக்கின்றார்கள். இலங்கையில் நாங்கள் இப்போ இருக்குகின்ற பொழுது எங்களுக்கு எதிராக
கட்டவிழ்த்து விடப்படும் அந்த எதிர்ப்புகளின் மத்தியில் நாங்கள் எப்படி முடிவெடுக்கணும், ரசூலுல்லாஹ் அன்றெடுத்த முடிவெடுக்கணும் என்பதுதான் காட்டுங்க. மதீனால் இப்போ நாங்கள் பார்க்கின்ற இந்த சூழல் எடுத்த முடியும், அந்த அந்த காலகட்டம் வந்தது போல தான் அந்த அதுக்கு வரும். எவ்வளோ அழகான ஒரு பாடத்தை ரசூலில் செய்து காட்டுறான். அந்த முடிவெடுத்தார்கள், யூதர்களை கொலை செய்யறன்னு முடிவெடுத்த அந்த அதுக்கு இணங்கினார்கள். வேற வழி இல்லை. போராட தெரியாதவர்களோடு போராடி வெற்றி பெற்றீங்க பதிரில், எங்களோடு வந்து பாருங்கன்னு சொன்னவர்கள் கொலை தண்டனையை ஏற்றுக்கொண்ட, வேறு வழி இல்லை. இந்த நேரத்தில் யூதர்கள் ஒற்றுமைப்பட்டவர்கள் என்றால் பனு குறையில் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்திக்கணும், பனு நலீர் அடுத்த கோத்திரம் போர் தொடுத்திக்கணும். யாருமே வரலை, யாருமே எதிர்க்க வரலை. இதுதான் ஒன்று பயம், ரெண்டாவது ரசூல்லாவுடைய உறுதி ஒற்றுமை. இந்த பக்கம் எதிராக யாரும் வரல. ரசூலா இதுதான் தரணும் என்று பார்த்து அவங்களுடைய பலத்தை காட்டுவதை, இஸ்லா அந்த இஸ்லாத்தை கொண்டு செல்வதற்காக அந்த உறுதியை காட்டுவதற்காக கடுமையான ஒரு முடிவு கொலை செய்து முடிவெடுத்தான். இவ்வளவு பெரிய, அதாவது இதுக்கு பிறகு யாரும் உடன்படிக்கை என்று வருகின்ற பொழுது அந்த நிபந்தனைகளை மீறுவதை சின்ன விஷயமா பார்க்கப்படாது. இருதரப்பும் சேர்ந்து உடன்படிக்கை செய்தோம், வாக்கு கொடுக்குகின்றோம், அந்த வாக்கு எழுத்து அதை ஒரு விளையாட்டாக எடுக்கப்படாது. விளையாட்டாக எடுத்தால் கழுத்து போகும் என்ற அந்த பாடத்தை தான் கொடுத்தான். ஆனால் அவுஸ் கோத்திரத்தில் இருந்தார் அப்துல்லாஹி பின் உபை பின் சலூல், நயவஞ்சகத்தின் தலைவன், இஸ்லாத்திட்ட பக்கத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் ஒரு முனாஃபிக், அவர் ஒரு அவரோட பங்களிப்பை செலுத்துகிறார். இப்போ சார்பா ஏண்டா பனு கைனுகாவோட அவர்களுக்கு தொடர்பு, அவங்களோட கூட்டணி, யுத்தம் ஒன்று வந்தாலும் அந்த ஜாஹிலியா காலத்துலேருந்து இவங்களோட தான் நிற்கிது. அப்போ அப்துல்லாஹி பின் உபை அவர் முனாஃபிக், ரசூலாக்கு தெரியும் இவன் முனாஃபிக், நான் ரசூல்ட பக்கத்தில் தான் இருந்தான். சரி நான் யார் ரசூலல்லா இப்படி கொலையெல்லாம் செய்வான், அவங்கள அனுப்பி விட்டுருவோம் போகிறதுக்கு, இந்த பனு கைனுகா கோட்டையிலேருந்து எங்கே சரி போட்டும், இங்கே இருக்க தேவையில்லைன்னு உயிர் பிச்சை கேட்டான். ரசூலுல்லா உயிர் பிச்சை கொடுத்தான். சரி எல்லோரும் வெளிக்கிழமை போங்கன்னு சொல்லி 15 நாளைக்குள்ளால் தம்பட்டம் அடித்த அந்த யூதர்கள் வெளிக்கிழமை போய்த்தார்கள். இதுதான் யூதர்கள், பயப்பட தேவையில்லை. அதாவது குர்ஆன் சொன்ன விஷயங்கள் போராட்டம் ஈக்கும், ஆனால் அவர்களை காப்பாற்றுறதுக்கு அவங்களாகலே வரலை. அது அந்த அந்த மதீனா சூழல், இந்த இந்த சூரா அந்த காலகட்டத்தில் உள்ள விஷயங்களை தான். உஹது பத்ருக்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமான யுத்தம், உஹதுக்கும் பத்ருக்கும் இடையில் நடந்து அவர்கள் வெளியேறி போனார்கள். மற்றவங்க எல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். இதற்கு பிறகு பனு நலீர் இதே மாதிரி அடுத்த இன்னொரு முக்கியமான கோத்திரம் தான் யூதர்கள், பனு நலீர். பனு நலீர் கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு நீதியானவர் என்ற வகையில் தியத் நஷ்டஈடு, கொலை செய்யப்பட்ட ஒருவருக்காக தவறாக ஒருவர் கொலை செய்யப்பட்டார் அவருக்கு நஷ்டஈடு பெற்றுக் கொடுக்கணும், அந்த நஷ்டஈட்டில் பங்கு பனு நலீரும் கொடுக்கணும். எனவே ரசூலுல்லாஹ் போனாங்க, இன்னாருடைய கொலைக்கு நஷ்டஈட்டில் பங்கு நீங்களும் கொடுக்கணும், அதை தாங்கன்னு சொல்லி கேட்டு போனான். இப்போ ரசூலுல்லாஹ் அந்த பாருங்கள், அந்த தலைமைத்துவம் வந்து கொஞ்ச நாள் பத்ரு யுத்தம் நடந்து பனு கைனுகா விரட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் இவங்களோட உடன்படிக்கைக்கு அவர் உடன்படிக்கையை மதித்தார்கள். அதாவது எங்களுக்கும் பனு நலீருக்கும் இடையில் உடன்படிக்கைக்கு, இந்த கொலை செய்யப்பட்டவருடைய நஷ்டஈட்டில் பனு நலீர் பக்கம் இருந்தும் ஒரு பங்கு தேவை கொடுக்கணும், அதை கேட்கப்போம் என்று அந்த உரிய பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டஈட்டை எடுத்து கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹ் போனான். அவட கடம் அதை எடுத்து கொடுக்கு. நன்றி உள்ளவராகத்தான் இருந்தார்கள். சும்மா இருக்கல, கணக்கெடுக்காமல் பிரச்சனை டைமுக்கு முந்தி தான் பனு கைனுகாவை வெளியில் ஏற்றிட்டோம், பிரச்சனை ஒன்று வந்து இந்த டைம் இந்த இந்த கோத்திரத்திலிருந்தே கொடுத்து நஷ்டஈட்டை கொடுத்து முடிச்சுக்கலாம்னு ரசூலுல்லாஹ் செய்யுச்சு, அப்படியெல்லாம் செய்யலை. பங்குள்ளவர்கள்ட்டிருந்து பங்கு எடுக்கணும், அதுதான் முறை, அதை கேட்கணும், அதுக்கு பயப்பட தேவையில்லை. போயிட்டு கேட்டால் அங்கே இருந்தான் அந்த கோத்திரத்திற தலைவன் தான் இந்த அஹ்தாப் யுத்தத்தில் முக்கியமான பங்கு வகித்த அந்த ஹுயை பின் அஹ்தாப். அவன் நல்ல விஷயம் வாங்கோ, இதையும் ரசூலா வரவேற்று அந்த நாங்கள் அந்த தியத்தை தாரோம், நஷ்டஈட்டு பணத்தை தாரோம், எங்களுக்குரிய பங்கை நாங்கள் தாரோம், இதையும் ஒன்று சொன்ன வகை ரசூல்லாம் உட்கார்ந்து இந்த சாஞ்சி கொண்டிருக்கிறான் ஒரு சோறில் இந்த கிடைக்கும் வேண்டிக்கிற நேரத்தில் அவன் என்ன சொன்னான் பனு அந்த தலைவன், இதுதான் சந்தர்ப்பம் ரசூலுல்லாவை கொள்றது, பெரிய பாராங்குளம் எடுத்து தலையில் போடுவோம், ஆல் க்ளோஸ், ஒரு ஒரு பாரம் கொடுத்தான். ரசூலுல்லாவுக்கு வஹி மூலம் கிடைச்சிச்சு,
உடனே ரசூலுல்லா எப்படி வந்தாங்க, திடீரென்று எலும்பி ஓடி வரல. அந்த காலத்தில் பைத்துல் ஹலாக்கு போகிறேன்டா, உண்டு கிரண்டுக்கு போகிறேண்டா, தூர பக்கத்துக்கு பள்ளத்துக்கு இறங்குவான் ரசூல். அதற்கு போகிற மாதிரி மெதுவாக நகர்ந்து வந்து மதீனாக்குள்ளே வந்தான். வந்து சஹாபாக்களையும் கூட்டிட்டு முட்டுகையிட்டான். முட்டுகையிட்டா அவங்க திருப்பி கேட்கல என்னான்னு சொல்லி, என்னத்துக்கு இப்படியெல்லாம் வந்திருக்கிறீங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. உடம்படிக்கையை மீறி இருக்கிறோம், கொலேசையை பார்த்துக்கிறோம் செய்து ரசூலாக கிடைச்சிக்கிற முட்டுகையிட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, நீங்கள் செய்கிறத செய்யுங்க, நாங்கள் போக மாட்டோம்டாங்க. பனுனது முந்தி பனு கைனுக்கா சொல்லிச்சு, நீங்கள் யுத்தம் செய்ய தெரியாத ஆக்களோட யுத்தம் செஞ்சீங்க, மக்கா காஃபிரோட எங்கடா யுத்தம் செஞ்சு பாருங்கன்னு சொல்லி. இப்போ பனுனாலே இதை எப்படி சொல்கிறாங்கண்டா, நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் போக மாட்டோம். இப்படித்தான் யூதர்கள் வாயால் பீத்துவார்கள். பயங்கரமான ஸ்டேட் வரும், உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாக்களையும் பறக்கும், உலகமே பயப்படுவாங்க. சொல்கிற மாதிரி எங்கள்கிட்ட இவ்வளவு ஆயுதம் இருக்குது, இத்தனை பலமான அணு ஆயுதங்கள் இருக்குன்ற எல்லாம் சொல்லுவார்கள். இது பயப்பட தேவையில்லை என்பதை தான் இந்த வரலாறு காட்டுகிறது. இப்படி சொன்னவர் கடைசிக்கு என்ன நடந்த, பாதுகாக்கிறதுக்கு யாருமே வரலை. முந்தி அந்த நயவஞ்சகன் அப்துல்லா இப்னு உபை பனு கைனுகாக்காக வேண்டி பேசினார்கள். பனு கைனுகாவில் இருக்கக்கூடிய யூதர்களை விட்டு விடுங்க, அவங்கள உயிரோடு போக விடுங்கன்னு சொல்லி பரிந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு. இவங்களுக்கு அப்படியும் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் ரசூல்லா ஒரு நடுநிலை வேறொரு முடிவு ஒன்று எடுத்தான். ரைட், ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒட்டகத்தில் முடியுமான சாமனை எடுத்துட்டு போயிடும் போனார்கள். வெளியேறி போனார்கள், இழிவுபட்டு போவார். உயிர் வாழ்வதெல்லாம் விருப்பம் அவங்களுக்கு, இதுதான் அவங்களோட வாழ்க்கை. என்ன வாழ்க்கை சரி, வாழ்ந்து போகணும். சுயநலமிகள், கோழைகள், பயமுள்ளவர்கள், இதுதான் அவங்களுடைய பண்பாக இருந்து. எந்த ஒரு சத்தம் வந்திருந்தாலும் பார்ப்பார் எங்களுக்கு நோக்கி வருதான்னு சொல்லி. சூரத்துல் ஹஷரில் வரும், அப்படி பயந்து கொண்டு தான் இப்போ எந்த நேரம் பயம். இப்படியானவர்கள் தான் இப்போ இந்த சம்பவம், இந்த சூரா சொல்லுகின்ற அந்த சூழலை பாருங்கள். அப்போ அவர் எவ்வளோ ரசூலுல்லாஹ் இந்த யூதர்களோடு எடுத்த நடவடிக்கையும் அல்குர்ஆன் அவர்கள் சொன்ன பண்பை சரியாக விளங்கி செஞ்சாங்க. இதே போராட்டத்தை தான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக மிகச்சிறிய ஒரு கூட்டமான ஹமாஸ் கொண்டு போகும். இதுவரை 70 சொச்சத்தில் உருவாயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் நிறைய கொலை செஞ்சு கொண்டு நான் கேட்குறதுக்கு யாரும் இல்லை உலகத்தில். பலஸ்தீன் மக்களை விரட்டி அடித்தார்கள், யாரும் இல்லை கேட்கறது. குடியிருப்புகளை பெருகி கொண்டே வந்தார்கள், உலகத்தில் யாரும் கேட்கல. இப்படி கொலை செய்யப்பட்டு, சூறையாடப்பட்டு, கற்பழிக்கப்பட்டு, அவர்கள் உரிமைகள் இல்லாமலாகப்பட்டு, உலகெங்கும் அகதிகளாக மாறி, லெபனானில் அகதிகள், சிரியாவில் அகதிகள், பக்கத்தில் இருக்கிற நாடு எல்லாத்திலையும் பலஸ்தீன் அகதிகளாக பேய்த்திருக்கின்ற நேரத்தில் தான் அஹ்மது யாசின் ஹமாஸை உருவாக்கினார் ரஹிமஹுல்லா. அந்த சிறிய குழு படிப்படியாக அவர்கள் முன்னேறி வந்து இந்த 2014 நடந்த யுத்தத்தில் பெரிய ஒரு வெற்றி கண்டார்கள். ஏன், இந்த யூத வரலாறை சரியாக விளங்கி இருந்தார்கள். அவருடைய பண்புகள் அல்குர்ஆனோடு இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும். பலஸ்தீன் உள்ளவர்கள் அவருடைய கல்வி தரத்தை சொல்லுகின்ற 100% பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பலஸ்தீனில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய காசாவுக்குள்ளேத்தான் ஹமாசிக்கு 100% கல்வி உள்ளவர்கள். யோசிச்சு பாருங்கள், நிம்மதியாக தொல்றதுக்கு பள்ளி இல்லை, எத்தனை தடவை பள்ளிகள் உடைச்சிக்கிறேன், கடைசியாக இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான பள்ளிகள் உடைச்சாங்க. ஆனால் டைமுக்கு தொழுவாங்க, அந்த இடிபாடுகளுக்குள்ளே வந்து நின்று தொழுவாங்க. அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த உணர்வை அவங்க கொடுத்துக்கிறான். ஆக கூடுதலாக ஆஃபீஸிக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்குள்ளால 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எத்தனையோ பேர் ஹாஃபீஸ் ஆயினாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து குர்ஆனோடைய வாழ்கிற, அதுதான் அவங்களோட உறுதி. ஏன்னா அந்த யூதர்களுடைய உணர்வுகள், யூதர்களுடைய பண்புகள் எல்லாம் அடிக்கடி அவங்க ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. குர்ஆனில் பாதிக்கு மேலே யூதர்களை பற்றி தான் சொல்லிக்கிறேன், யூதர்களோட பண்பை பற்றி சொல்லிக்கிறேன், பனு இஸ்ரவேலை பற்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கள் யாருக்கும் பயப்படுறல்ல. சரி, ஒரு தலைப்பொண்டை போட்டு பெரிய ஒரு அறிஞர் எழுதினார், கவலைப்படாதே. அஹ்மத் மொஹமத் ராசிதர் தலைப்பது கவலைப்படாதே.
ஒரு பலஸ்தீன் சொன்ன வார்த்தை எனக்கு புதினமாக இருந்தது. இவ்வளவு அடிகளை பட்டுக்கொண்டு, குழந்தைகளை இழந்து, பெற்றோர்கள் இழந்து, அவர்களுடைய சந்ததியினருக்கு படிப்பதற்கு வசதி இல்லாமல் செய்திருந்த நேரத்திலும் கூட மிகவும் எளிமையாக டோன்ட் வரி அந்த வார்த்தை தான் சொல்லுகிறார். பலஸ்தீன் மக்கள் சொன்ன வார்த்தை இந்த முறை கவலைப்படுவான். இந்த சகாதத்தில் தான் காசாவோட உயிர் வாழ்வு இருக்குன்னு சொன்னார்கள். எந்த அளவுக்கு சகாதத் கூடுகின்றதோ அந்த அளவுக்கு காசா வாழும் என்று சொன்னார்கள். அப்படி விளங்கி இருந்தார்கள். அஸ்ஹாபுல் உஹுதுத் அவ்வளவு பேரும் செத்து போனார்கள், சஹீதானார்கள், ஆனால் ஈமான் வெற்றி பெற்றது. வஸாலிக ஃபௌஸுல் கபீர் அல் குர்ஆன் சொல்லு, அதுதான் வெற்றி. அல் குர்ஆன் சாட்சி சொல்லுகின்றது, அத்தனை பேரும் இறந்ததுக்கு பிறகு அதுதான் பெரிய வெற்றி. ஃபௌஸுல் கபீர் வேற. இதை ஹமாஸ் விளங்கி இருந்துச்சு. ஏன் இந்த சூராக்கள் அவர்கள் ஓதுகின்ற பொழுது உணர்ச்சி பூர்வமாக அதனுடைய அந்த கருத்துக்களை பெற்றார்கள். இந்த சூரா எனக்கு என்ன சொல்ல வருகின்ற, இந்த சூழல் எதை கற்றுத்தர வருகின்ற, இவருடைய பண்புகள் என்னன்னு சொல்லி புரிந்திருந்தார்கள். இன்று அதே பண்போடு தான் அவங்கிறாங்க. எனவே எந்த காரணம் கொண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதைத்தான் அந்த விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைய இந்த சூரத்துல் அஹ்சாபுடைய இந்த 9வது 27வது வசனத்துக்கு இடையில் அல்லாஹு தஆலா யுத்த சூழலை சொல்லுகின்றான். அந்த யுத்த சூழலை சொல்லுகின்ற பொழுது அதை சம்பந்தப்பட்டவர்கள் யூதர்கள், அந்த யூதர்களுடைய பண்புகள் இப்படித்தான் இருந்து கடைசியாக ஹைபர் யுத்தத்தோட யூதர்கள் மதீனாவிலே இல்லை. கடைசி யுத்தம் ஹைபர், ஹைபர் யுத்தத்தோட யூதர்கள் யாருமே இல்லை, எல்லாரும் விரட்டி அனுப்பினார். சாம் பிரதேசத்தில் போய் தான் கூடியிருந்தார், பலஸ்தீன் அந்த ஏரியாவில் தான் போய்த்து கூடியிருந்தார்கள். கடைசியாக ரசூலுல்லா செஞ்ச, ஆனால் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், யூதர்கள் யூதர்கள் என்பதற்காக முஸ்லீம்கள் எதிர்ப்பதில்லை. எங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில போராட்டம் இருக்கின்றது அவர்கள் யூதர்கள் என்பதற்காக அல்ல. அது பீல் அப்படி இனர், அது ஒரு வகையான இனரீதியான பார்வை. அல் குர்ஆன் அப்படி சொல்லித்தரல, இதுதான் இவங்களோட பண்பு. கவனமாக நடந்துகோங்க, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், போராட்டத்தின் பொழுது விளங்கி நடந்து கொள்றதுக்கெல்லாம் சொல்லி வச்சுக்கிறானே ஒளிய, அவர்கள் யூதர் என்பதற்காக வெட்டோனும் கொல்லோனும் இல்லாட்டி அவர்களோட போராடணும் அப்படி இல்லை. யூதர்கள் இன்று யூதர்களோட ஏன் போராடுகின்றோம் என்றால், அவர்கள் மூமீங்களுடைய முஸ்லீங்களுடைய இதயம் என்று கருதக்கூடிய அகீதாவோடு சம்பந்தமான புனித பூமியை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாதுகாக்கப்படுவது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. ஹமாஸுடைய கடமை அல்ல, பலஸ்தீனருடைய கடமை அல்ல, உலகத்தில் வாழும் கலிமா சொன்ன ஒவ்வொரு மூமியினுடைய கடமை அந்த புனித பூமியை பாதுகாப்பது. அதனை அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அக்சாவை இடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அநியாயத்தை தான் எதிர்க்குகின்றோம், அவர்களுடைய அந்த மிக மோசமான பண்புகளை தான் எதிர்க்குகின்றோம். அவர்கள் எங்களுடைய பூமியை அபகரித்ததன் காரணமாக நாங்கள் அவர்களை எதிர்க்கின்றோம். அவர்கள் இந்துக்களாக இருந்தென்றால் இந்துக்களை எதிர்ப்போம், அவர்கள் வேறு ஒரு இனமாக இருந்தால் அவர்களை எதிர்ப்போம். எங்களுடைய இதயத்தை பறிக்கின்றவர்கள், அபகரிக்கின்றவர்கள் யூதர்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களை எதிர்க்கவில்லை. இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளும். இதற்கு முன்னால் யாரோடு முஸ்லீம்கள் போராடினார்கள்? ரோமர்களோடு, கிறிஸ்தவர்கள் போராடின. ஏன்? அவர்கள் அபகரித்தார்கள். அந்த பூமியை மீட்டெடுக்கப்பட்டு உமர் ரலியல்லான் அவர்களுடைய காலத்தில் பலஸ்தீன் ஷாம் மீட்டெடுக்கப்பட்ட யார்கிட்ட? கிறிஸ்தவர்களிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்டு. யாரோடு போராடுகின்றார்கள்? அநியாயம் செய்தவர்களோடு தான் போராடுகின்றார்கள். எனவே இன்றும் அந்த உணர்வை விளங்கியிருக்கோணும். ஆனால் இவர்களோட போராட்டம் தொடரும், ஆனால் அவர்களுடைய நிலைமையை விளங்கி முஸ்லீம்கள் போராட என்பதற்காக அந்த குழுக்களுடைய பண்புகள் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கின்றார், வழிகாட்டி இருக்கின்றார். அந்த தெளிவோடு தான் நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், இன்று இந்த தடவை 2014 நடந்த ஹமாஸ் இஸ்ரேல் அந்த காசா மக்களோடு போராடுகின்ற பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக யூதர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இது மனிதாபிமான மற்றொரு செயல் என்று சொல்லி மக்களோடு மக்களாக ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அவர்களிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை காட்டுகின்றனர். இதை எதிர்க்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஜியோனிஸ்டுகள் செய்த தவறு இது அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இதை அபகரித்தது பிழை என்று சொல்லக்கூடிய யூதர்கள் இருக்கின்றார்கள். அதனால தான் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்.
எனவே அந்த மிக தெளிவாக இந்த இவ்வளவெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எங்களோட மனசில் வரும் யூதர்களை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. அவர்கள் அநியாயம் செய்கின்ற பொழுதுதான் எதிர்க்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் இஸ்லாமிய அந்த வரலாற்றில் நாங்கள் பார்க்குகின்றோம், யூதர்கள் ரிம்மிகளாக இருந்திருக்கின்றார்கள். முஸ்லீம் அரசுக்கு அந்த தொகையை கட்டிக்கொண்டு வாழ்ந்திருக்கின்றார், நிம்மதியாக வாழ்ந்திருக்கின்றார். யாரும் நீ யூதன், உன்னை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம், எங்கள் ஆட்சிக்கு இல்லை, வேறு எங்காவது போன்னு சொல்லி விரட்டலை, அப்படி வரலாறு இல்லை. எனவே யூதன் என்பதற்காக, யகூதி என்பதற்காக முஸ்லீம்கள் எதிர்ப்பதில்லை. அவர்கள் அநியாயம் செய்தார்கள் என்பதற்காக, எங்களுடைய இடத்தை அபகரித்து இருக்கின்றார்கள், அதை ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் போராடுகின்றோம் என்ற உண்மையை விளங்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அநியாயம் செய்தால் அதுக்கு எதிராக நீதி, சுதந்திரம், உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் அதனை எதிர்ப்போம். அது யாராக இருந்தாலும் சரி சரி, அதைத்தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் அல் குர்ஆன் சொல்லுகின்றது, அநீதி, அதே நேரத்தில் சீர்கேடு, அநியாயம், ஃபித்னா, குழப்பத்துக்கு பின்னால் இவர்கள் ஈப்பார்கள் என்று அதை பரப்புற இவங்களோட வேலை. அல் குர்ஆன் சொல்லுகின்றது அவங்களோட வேலையாக இருக்குது, நாங்கள் அதை புரிந்து நடந்து கொள்கின்றோம். ரெண்டு சமூகம் சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு இடம் வருகின்ற பொழுது மூலம் எங்க, பின்னணி என்ன என்பதை விளங்கப்படுத்தினா, எங்களுடைய பொது எதிரி இவன் தான் என்று விளங்குகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய சண்டை பிடிக்காமல் ஒரு சமாதான நிலைக்கு வர முடியும். இலங்கையில் அந்த நிலை இருக்கின்றது. இந்த யூத வரலாறுக்கு பின்னால் நாங்கள் போன முறை மிக தெளிவாக விளங்கினோம். நயவஞ்சகர்கள் இருக்கின்றார்கள், மூட்டி வைக்க பார்க்கின்றார்கள் ரெண்டு இனத்தை. இதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதை புரிகின்ற பொழுது இந்த சமூகத்துக்கிடையில் அந்த மோதலை தணிக்க முடியும், தவிர்க்கவும் முடியும். இன்று எங்களோட நாட்டில் இரண்டு இனங்களும் பற்றி எரியோணும் என்பதற்காக பின்னால் ஜியோனிச சக்திகள் பாடுபடுது. அதை பல பத்திரிகை ஆசிரியர்கள் சிங்கள மொழியில் சிங்கள பத்திரிகை ஆசிரியர் எழுதியிருக்கின்றார்கள். பார்க்கலாம், பல இடங்களில் நாங்கள் கேள்விப்படுகின்றோம், ஆயிரக்கணக்கான யூதர்கள் பயிற்றுவிப்பதற்காக எங்கள் நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அபாயமான விஷயம். அண்மையில் நான் கேள்விப்பட்டேன், மிக முக்கியமான நம்பகமான ஒரு சகோதரர் என்னோட பகிர்ந்து கொண்டார், இலங்கை அளிக்கக்கூடிய பௌத்த பிக்குகளுக்கு குர்ஆனை படிப்பிப்பதற்காக யூதர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், படித்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படி படிப்பிப்பான்? இதெல்லாம் உண்மையான விஷயங்கள், பகிரங்கமாக சொல்கிறதுக்கு கஷ்டமான விஷயம், ஆனால் இன்றைக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டு இதை நாங்கள் எப்படி அணுகணும், எங்களோட சமூகத்தில் எப்படி எங்களோட பிரச்சனையை முன்வைக்கணும் என்பதை தான் நாங்கள் யோசிக்கணும். இந்த பின்னணியது ரசூலுல்லா இந்த போராட்டத்தில் எப்படி மிக நுணுக்கமாகவும் தந்திரமாக அணுகினார்கள், நாங்கள் அந்த முறைமையை கையாளும். எங்களுடைய சகோதர இனத்துக்கு தெளிவாக சொல்லி காட்டணும், நாங்கள் ரெண்டு பேரும் அடித்து கொள்றதுக்கு பின்னால் சிலர் குளிர்காய்கின்றார்கள், அவங்களுக்கு சில லாபங்கள் இருக்கின்றன, அதற்காக எங்களை இப்படி செய்கின்ற அந்த உண்மையை விளங்கப்படுத்துகின்ற பொழுது மெது மெதுவாக அவருடைய வரலாறை சொல்லி, அவர்கள் உலகத்தில் நடந்து கொண்ட விதங்களை சொல்லி, இன்று உலகத்தில் இந்த போராட்டம் இருப்பதற்கான காரணங்களை சொல்லி, ஏன் சிரியாவில் போராட்டம், ஏன் ஆப்கானில் போராட்டம், ஏன் மியான்மரில் போராட்டம், ஏன் இந்த செச்சினியாவில் போராட்டம் நடந்தது, ஏன் உலகத்தில் இந்த ஈராக்கில் இன்றைக்கு போராட்டம் நடக்குது, ஏன் இந்த முஸ்லீம் உலகத்துக்குள்ளால் இப்படியான ஒரு நிலைமை உருவாகின்றது, கோடாரி காம்புகளாக ஏன் இருக்கின்றார்கள், இவருக்கு பின்னால் இருக்கின்ற சக்திகள் என்ன, இதன் பின்னணி என்ன, உண்மையான மூமியங்கள் யார், முஸ்லீம்கள் யார், முஸ்லீங்களோட பண்புகள் எப்படி, அவர்கள் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள், அமைதியை விரும்பக்கூடியவர்கள், அவர்கள் போராடக்கூடியவர்கள் அல்ல, இந்த உண்மைகள் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் இந்த போராட்டங்களை ஏன் அஹ்சாப் யுத்தத்தை படிக்கின்றோம், வெறுமனே நல்ல அழகான ஒரு போராட்டம் என்று விளங்குறதுக்கு அல்ல, இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து எங்களோட செயலில் வரும், நடைமுறையில் வரணும். அப்படியான தெளிவுகளை சொன்னா மோதல் தவிர்ப்பு வரும், சிந்திப்பார்கள், புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் சரி, நான் அடிக்கடி ஐடிஎன்ல 15 நிமிஷம் உலக செய்திகளுக்காக ஒருவர் வருவார், எங்களுடைய
சகோதர இனத்தை சேர்ந்த ஒருவர் மிக தெளிவாக விளங்கப்படுத்துவார். ஐஎஸ்ஐஎஸ் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டால் அவர் கேள்விக்கு பதில் சொன்னார். நாங்கள் சொல்கிறத விட தெளிவாக இஸ்லாமிய பார்வையில் பதில் சொன்னார். அது மிகவும் சக்தி மிக்க சில நாடுகள் வேண்டுமென்றே திணித்திருக்கின்ற ஒரு போராட்டம் என்று சொன்னார். இதை விட வேற எப்படி விளங்கப்படுத்துரு? ஒரு மாற்று மத சகோதர ஒருவர் சொல்லுகின்றார் போராட்டத்தை பற்றி விளங்கி, இந்த விளங்க வேண்டிய தன்மை புரியணும். இதுக்கு பின்னால் என்ன நடக்குன்னு தெரியும். இல்லாவிட்டால் எங்களுக்குள்ளே நாங்கள் மோதிக்கொள்வோம், தேவையில்லாமல் அர்த்தம் இல்லாமல் பலிக்கடாவாக மாறுவோம். இந்த சூறாக்கள், இந்த யுத்தங்கள், அந்த பண்புகள் எல்லாத்தையும் சொல்லி காட்டுவது என்னென்றால் மிக நிதானமாக வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கை ஒரு போராட்டம். அல் ஜிஹாது மாலின் இலா யோமில் கியாமா, மரும நாள் வரங்காட்டின் போராட்டம் தொடரும். எங்களோட வாழ்க்கை போராட்டம். இந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உலக வாழ்க்கையில் ஒரு நாள் நிம்மதி இல்லை. சொர்க்கத்தில் காலை எடுத்து வைக்கின்ற பொழுதுதான் நிம்மதி. எனவே இந்த வாழ்க்கை போராட்டம். ரசூலுல்லா தெளிவாக சொன்னார், ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், மூமீனுக்கு உள்ளத்தில் நிம்மதிக்கு, ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு, கஷ்டமிக்கு, துன்பமிக்கு ரசூலுல்லா எப்போ நிம்மதியாக தூங்கிப்பாங்க? சத்தம் கொண்டு வந்த நான் வெளியில் போய்த்து பார்ப்பாங்க என்ன நடந்ததுன்னு. சரி, தூங்க கிடைக்காது. தலைவர் என்ற வகையில் மிக கஷ்டமாயிப்பார்கள். நெருக்குதல் சஹாபாக்கள் உருவாக்கின்றார்கள். யார்? மனிதர்கள், மலக்குமார் அல்ல. அவங்களோட பலவீனங்களுக்குள்ளால் தான் கொண்டு போவோம். மனிதன் என்ற வகையில் இந்த யுத்தங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஒரு ஆளை எழுப்பி நீங்கள் போய்த்து எதிரி பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு யுத்தம் முடிஞ்சு போப்புறான்னு பார்த்துட்டு வாங்கணும்னு சொன்னால் யாருமே எழும்பில்லை. 15 வருஷத்துக்கு மேலே பயிற்று வைத்தவர்கள் ரசூலுல்லா. மக்கால 13 வருஷம், மதீனாவில் 2 யுத்தம் நடந்துட்டு அதுக்கிடையில் எத்தனையோ சிறிய யுத்தங்கள் நடந்துச்சு. கட்டுப்படுவோம் என்று சொல்லி ரசூலுல்லாவுக்கு பய செய்தவர்கள், சொர்க்கம் கிடைக்கும் எதிர்ப்பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க 3 முறை சொல்லி ஒத்துரமெல்லும் இல்லை. இந்த மனித பலவீனங்கள் இருக்கின்றது. இது மனிதர்கள், அந்த மனிதர்களோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க ரசூல்லா. எதிர்க்கல்ல இவ்வளோ, அதாவது இவ்வளோ உருவாக்கினத்துக்கு பிறகு உருப்பட மாட்டார்கள் என்று சொல்லி நடுவில் விட்டுட்டு போகல. அதெல்லாம் விளங்கி தான் செஞ்சார்கள். இதை விளங்கணும், இந்த உண்மைகளை புரியணும். இந்த பலவீனங்களோடு தான் நாங்கள் வாழ இருக்கின்றோம். அப்போ நிம்மதி இல்லை இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் கஷ்டம்தான். இன்னக்க காதிகம், நீங்கள் எந்த வரங்கானே கஜஹன் ஃபமுலாக்கி, அந்த அல்லாவை சந்திக்கும் வரையில் மிக கஷ்டமான துயரங்களை சந்தித்து கொண்டே இருப்பீங்க. இந்த உலகத்தில் நாங்கள் துயரத்தை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகும். எவ்வளோ இன்றைக்கு காலையில் நடந்த அந்த இந்த இது தெரியும் உங்களுக்கு, என்ன 300க்கும் அதிகமானவர்கள் காணாமல் வைத்திருக்கின்றார்கள். எத்தனை குடும்பம் துயரப்பட்டி மண் சரிவால் காப்பாற்ற போயெல்லாம் இருக்கிறான். நாட்டில் இவ்வளோ படைகள் இருந்தும் காப்பாற்ற முடியாது. அப்படியான ஒரு நிலை, இப்படியான வாழ்க்கை வரும், சோதனைகள் வரும் வாழ்க்கையில். யாராக இருந்தாலும் சரி, மனிதன் என்ற வகையில் சோதனைகள் வரும். ரசூலுல்லாஹ் இந்த யுத்தத்தில் மட்டும் அந்த சோதனைகள், எவ்வளோ சோதனைகள், ஆக கூடுதலாக கஷ்டப்பட்ட யுத்தம் என்று சொல்லி சஹாபாக சொல்லிக்கிறான். அஹ்சாப் யுத்தம், ரசூலுல்லாஹ் நிம்மதியை கேளு. ஆனால் யுத்தம் நடக்கமில்லை வெறுமனே. ஆனால் அந்த இடையில 2 வக்த தொழலை கிடக்கலை, காலாவாகிச்சு. வேறு எஷாக்கு போய்த்து தொழுதாங்க அசர். அவ்வளோ பெரிய சங்கடம், கஷ்டம், துன்பம். இதை நடந்துச்சு ஒரு யுத்தத்துக்கு அனுப்புகின்ற பொழுதே, ஜாஃபர் அலி அனுப்புகின்ற பொழுதே அவர் ஷஹீதாகுவான்னு தெரியும். தெரிஞ்சு இறக்கமான தன்னை போலே தோட்டம் உள்ள ஒருவர் யாருமே விரும்புவான். ரசூலுல்லா போலே உரு அமைப்பு உள்ளவர் தான் ஜாஃபர் அலி, அவங்களோட சாச்சரமாக அனுப்பினான். நல்லா தெரியும். எப்படி சொன்னால், நீங்கள் ஒரு ஆள் முதலாக கொடி எடுப்பார், அதுக்கு பிறகு ஒருவர் மௌத்தார் இன்னொருத்தர் எடுப்பார் என்று சொல்லி ரசூல், ஒரு ஆள் மௌத்தாவ் இன்னொருத்தர் எடுப்பார்ன்றா பொய்யாவாதே, சுவராக மௌத்தாவுரு. போக முந்தைய அந்த சஹாபாக்கள் தெரியும் நான் மௌத்தாகுவேன்னு சொல்லி. அப்போ அவர்களுக்கு சாக்கு போக்கு செல் இண்டிகளுமே நிற்கலை. ஜெயித் ரலீலான அவர்கள் தெரியும், யுத்தத்தில் நீங்கள் கொடியை பிடிச்சிட்டு போவீங்க, மௌத்தாவீங்க, அதுக்கப்புறம் ஜாஃபர் எடுப்பார், அதுக்கப்புறம் அப்துல்லா பின் ரவாஹ எடுப்பார்ன்னு சொல்லி ரசூலை சென்னண்ட அர்த்தம் என்ன? நீங்கள் 3 பேரும் ஜெயிதாவீங்க, ஒருத்தருக்கு பின் ஒருத்தர். யாரும் சாக்கு போக்கு சொல்லி நிற்கலை, அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் நிம்மதி இல்லை, இந்த உலகத்தில் துயரப்படணும், கஷ்டப்படணும். இது எல்லாத்துக்குமா அல்லா தாலா தாரதுன்னா வெற்றி. அதுதான் அல்ல சொல்ல வந்த இந்த சூறாவில் மிக நுணுக்கமாக செல்கின்ற இன்னொரு விஷயம் அதுதான். துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிதல் அத்தனைக்கு பிறகும் உங்களுக்கு கிடைக்கிற வெகுமதி வெற்றி. அது கிடைச்சிச்சு உங்களுக்கு. கதை கலங்கி போனார்கள்,
பல்வேறு வகையான எண்ணங்கள் சந்தேகங்கள் எல்லாம் வந்துச்சு. அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சு. அதற்கு பிறகு கடைசிக்கு வெற்றி கிடைச்சிச்சு. ஒரு மூமினுக்கு இது உண்மையிலேயே உள்ளத்துக்கு மருந்து. வெற்றி கடைசியில் நிச்சயமாக கிடைக்கும் என்ற உண்மையை தான் இது சொல்ல வருகிறது. அத்தனைக்கு பிறகு இதற்கு அடுத்த வசனம் அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தில் சொல்லுகின்ற பொழுது 21வது வசனத்தில் இந்த வசனத்துக்குள்ளால சொல்லுகின்றான், லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசன, சிறந்த முன்மாதிரி இருக்கின்றது. ஏன் சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹ் ரெண்டு பணியை தான் செஞ்சாங்க உலகத்தில். ஒன்று தப்லீக், இந்த ரிசாலத்தை இந்த தூதை எத்தி வச்சாங்க. ஈமான் கொண்ட இல்லையோ எத்தி வைக்கிற அவங்களோட கடமை, அதை செஞ்சாங்க. ரெண்டாவது முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். இந்த யுத்தத்துக்குள்ளால நாங்கள் பார்க்கலாம் அந்த முன்மாதிரியை. ஒரு சம்பவம் நாங்கள் சொல்ல ஞாபகப்படுத்தினோம், ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் பேர் சொல்லி அனுப்பினதுக்கு பிறகு அந்த அடுத்த எதிர்ப்படையில் போய்த்து ஒத்து பார்த்துட்டு வந்து சொல்லுவதுக்கு வந்தால் ரசூலா தொழுது கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் இப்படி தான் நடந்துச்சு. அவர் வாராரு, குளிரில் போனார், ஆனால் போகின்ற பொழுது சூடாயிருந்துச்சு. வந்தது போகிற மறு குளிர் நடுங்கிறார். நடுங்கி வந்து ரசூலாவுக்கு பக்கத்தில் உட்காந்து அவங்கள்ட்ட அந்த விரிப்பு கட்டிக்கிறதுல ரசூலுல்லா அவங்களோட மனைவியோட ஒரு விரிப்புன்னு எடுத்து தான் தொழுது கொண்டிருப்பான். அவ்வளோ குளிரில் தகஜ தொழுது கொண்டிருப்பான். ரசூலுல்லா அவங்களோட காலுக்கு கீழால் அந்த ஆடை இழுத்தெடுத்து இவன் குளிரில் நடுங்கிறான்னு அவங்களோட மேலே போடுவான். உஸ்வத்துன் ஹசனா, சிறந்த முன்மாதிரி. அந்த குளிரில் நடுங்கிறாரே என்ற சகோதரன் அவனுக்கு போடுவோம் என்று சொல்லி தொலைக்கோலை செஞ்சாங்க. இதுதான் அது முக்கியம். சும்மிக்கிற டைம், அல்லாவோட தொடர்பட்டிக்கிற நேரம், கவனமெல்லாம் வேற எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சகோதரன் குளிரால் நடுங்கக்கூடாது என்பதற்காக அந்த விரிப்பில் ஒரு பகுதியை எடுத்து அவனோட மேலே போட்டுட்டான். இது உஸ்வத்துன் ஹசனா. இந்த யுத்தத்துக்குள்ளால் ஏன் சொல்லிக்கின்றா, இந்த முன்மாதிரி அப்படி எடுக்கணும். ரசூலுள்ள ஒரு தந்தை என்ற வகையில், ரசூலுள்ள ஒரு கணவர் என்ற வகையில், ரசூலுள்ள ஒரு தளபதி என்ற வகையில், ரசூலுள்ள ஒரு இமாம் என்ற வகையில், ரசூலுள்ளா வந்து ஒவ்வொரு அவரோட பாத்திரங்களை பார்த்து அவர் ஒரு அந்த அந்த முன்மாதிரி எடுக்க வேண்டியிருக்கின்ற. ஒரு தளபதி எவ்வளவு எளிமையாக தன்னுடைய போராளியோடு நடந்து கொள்கிறார், தன்னோடு இருக்கக்கூடிய அந்த ஜுந்தியோடு நடந்து கொள்கின்றார், சிப்பாயோடு நடந்து கொள்கின்றார் என்பதை பார்க்கணும். மிச்ச முக்கியமான ஒரு இது முக்கியம். ரசூலுல்லாவுடைய பொறுமைக்கு எல்லையே இல்லை. ரசூலோட பொறுமைக்கு என்றால் கடுமையாக வேதனைப்படுத்தப்பட்டார்கள் என்ன சொல்லி, யுத்தங்களில் வேதனைப்படுத்த கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் என்ன சொல்லி. ரசூலுல்லாஹ் எந்த அநியாயம் செஞ்சால் எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க நேர்மையாக நடந்தீங்க, பிறருக்காக வாழ்ந்தீங்க, அடுத்தவனுக்காக உதவிக்கிற, இதுதான் அவங்களோட வாழ்க்கை, எல்லாருக்கும் தெரியும். இருந்தென்றாலும் அவங்களுக்கு கடும் அநியாயம் செஞ்சார்கள் மக்காவில். அதே மாதிரி வந்ததற்கு பிறகு யுத்தத்துக்கு மேல் யுத்தம் வந்து ஒவ்வொரு யுத்தத்திலேயும் அவர்கள் வந்து சோதிக்கப்பட்டார்கள். பல்ல சஹீதாக வேண்டி வந்துச்சு. பல தடவை கொலை செய்யறதுக்கு முயற்சிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை தடவை அவங்களை கொலை செய்ய பார்த்தான், எல்லாத்துலேயும் தப்பினான். தாயிஃபில் போய்த்து தப்பினாங்க, ஹிஜ்ரத் வாரான கொலை செய்ய பார்த்து தப்பி வந்தாங்க, இங்கால பனு கைனூக்கா கொலை செய்ய பார்த்து தப்பினார்கள். ஒரு மனுஷனுக்கு அடிக்கடி கொலை பயமுறுத்தல் ஈக்கன்னு சொன்னால் எப்படி வாழ்வாங்க நிம்மதியா? எப்படி இனிமேல் வீட்டில் வாழேன், எந்த பக்கத்தால் வந்து கொள்ளுவானோ தெரியா? ஒரு கொள்கைக்காக வாழ்கின்றார்கள். அதுதான் இந்த குர்மானிய கொள்கை, அதுதான் இந்த இஸ்லாம் தருகின்ற இந்த மார்க்கத்துக்காக தீனுக்காக வாழ்ந்தார்கள். வாழுகின்ற பொழுது நோவினை செய்யப்பட்டார்கள். எல்லாம் நோவினை தானே. ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் அவங்களோட குடும்பத்தில் வந்த நோவினை நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிறோம். அவங்களோட சொந்த மகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் பாருங்கள், ருக்கையா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. பத்ர் யுத்தம் நடக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் களத்துக்கு போகிறாங்க, ருக்கையா ரலியல்லாஹு சுகம் இல்லை. எப்படி வாப்பா களத்துக்கு தளபதியாக போகணும், மகளுக்கு சுகம் இல்லை, மரண நோய், சக்கராத்துடைய நேரம். உஸ்மானுக்கு மருமகனை கூப்பிட்டு செல்கிறாங்க, நீங்கள் யுத்தத்துக்கு வராமல் இருங்க ஒன்று சொல்லி ஒரு ஒன்றும் செய்யலாம். அவங்களுக்கு விருப்பம் ரசூலுல்லாஹ்வோட போகணும் என்று. மனைவியோடு இருங்க, யார் மனைவி? ரசூலுல்லாஹ்வோட மகள். வேதனை இல்லையா, துன்பம் இல்லையா, நெருக்கடி இல்லையா, சோகம் இல்லையா, இந்த வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்தார்கள் அவங்களோட வாழ்க்கை. திரும்பி வந்த மெசேஜ் என்ன, மூத்து மகள், ரெண்டாவது அடுத்த மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தான். மூத்த மகள் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்கக்கொல்ல, இந்த பத்ர் யுத்தம், இந்த உஹத் யுத்தம், இந்த பைனு கைனுகா இதெல்லாம் விரட்டக்கொல்ல, மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அவங்களோட மகள் ஒரு காபிரோட வாழ்ந்து கொண்டிருந்தான் மக்கால. எப்படி இருக்கும் நம்பிக்கை? ஒரு தந்தை என்ற வகையில் தந்தையாக பார்க்கணும், நபியாக பார்க்கணும், தலைவராக பார்க்கணும், இமாமா பார்க்கணும், காய் தளபதியாக பார்க்க, ரசூலா பார்க்கணும். நாங்கள்
ஒவ்வொன்றிலே முன்மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் அன்பாக ஒத்தரை ஒத்தர் விரும்பி புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்கள். இஸ்லாத்தில் அவர்கள் முஸ்லீக்குகளை திருமணம் முடிக்காத கூடாது என்ற வசனம் இன்னும் இறங்கல்ல, மகளுக்கு வாழ விட்டான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒத்தரை ஒத்தர் விரும்பி வாழ்ந்தான். எப்பொழுது இந்த சூறாவில் முஸ்லீக்குகளோட பந்தம் வச்சுக்கொள்ள கூடாதுன்னு வந்ததோ மகளை திருப்பி கேட்டான், அனுப்புகோன்னு சொன்னான், அனுப்பினார். திரும்பி வந்த பிறகு கல்யாணம் முடிப்பதற்காக, ஏன்னா திருமணம் முடித்ததற்கு பிறகு பிள்ளைகளும் இருந்துச்சு, லுபாபான்னு ஒரு குழந்தையும் அவங்களுக்கு இப்படி இருக்கின்ற நேரத்தில் இன்னொரு கல்யாணம் முடிப்பதற்காக ரசூலை முயற்சி தர முடிக்கல. எப்பயோ ஒரு நாள் ஏன் அந்த அபுல்லாஸ் என்ற கணவர் திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுக்கு எப்படி இருக்கும், இவ்வளவு யுத்தங்களையும் செய்கின்ற நேரத்தில் ரசூலில் மக்களுக்காக நீதி நியாயம் செலுத்தி கொண்டு சுதந்திரம் செலுத்தி கொண்டு அவருடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை. மூத்த மகள் ஒரு எங்கட பாசல சின்ன வாலா வெட்டி ஆகிக்கிறான், தலாக் செல்ல பட்டிக்கிறான். எவ்வளவு இது துயரம் இல்லையா, ரசூலுக்கு இது கஷ்டம் இல்லையா, துன்பம். அல்லாஹ் தஆலா பிரதியாக கொடுத்தது வெற்றி. அதான் இந்த சூரத்தில் சொல்றார், வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக துன்பத்துக்கு பிறகு, துயரங்களுக்கு பிறகு, நெருக்கடிகளுக்கு பிறகு, சோதனைகளுக்கு பிறகு, நீங்கள் ஆட்டங்காணப்படுகின்ற அளவுக்கு சோதிக்கப்பட்டதுக்கு பிறகு அதற்கு வெகுமதியாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் சபாத் அந்த சந்தர்ப்பங்களில் நிராசி அடையாமல் உறுதியாக இருப்பதுதான் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறேன். சஹாபாக்கள் அப்படி சோதித்தார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அந்த கொண்டு வருகின்ற வசனம், காலு ஹாதா மா வஆதன அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாவும் ரசூலும் சொன்ன வாக்களித்தவைகள் இதுதான் என்று சகாபாக்கள் உறுதியா அந்த சகாபாக்கள் சொன்னார்கள். அல்லாவும் ரசூலும் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த வெற்றி தான் இது. இவ்வளவு சோதனைக்கும் பிறகு கிடைச்சிச்சு, இவ்வளவு துன்பத்துக்கு பிறகும் கிடைச்சிச்சு, உண்மைப்படுத்தினார்கள். சரி, ஒரு சஹாபி சொன்னார், பத்ர் யுத்தத்தில் எனக்கு கலந்து கொள்ள கிடைக்கல, எனவே நான் அடுத்த இன்னொரு யுத்தத்தில் நிச்சயமாக கலந்து கொண்டால் நான் என்ன செய்வேன்னு சொல்லி அல்லாவுக்கு தெரியும். அவன் சொன்ன, நான் அந்த அளவுக்கு அல்லாவுக்கு விரும்பி ரசூலுக்காக நான் போராடுவேன்னு சொல்லி உண்மையிலே அதே மாதிரி உஹத் யுத்தத்தில் போராடினார்கள். போராடக்குள்ள ஒரு சாதுபின் முஆத பார்த்து சொன்னாங்க, இந்த சொர்க்கத்தில் வாடி அடிக்குதுன்னு சொல்லி, சொர்க்கத்தில் வாசம் வீசுன்னு சொல்லி. ஒரு சஹாபியை எப்படி பேசுகிறாரு, சொர்க்கத்தில் வாசம் வீசுன்னு சொல்லி எப்படி அந்த நுகர்ந்தார்கள்டா, உலகத்தில் இருந்து கொண்டு அந்த சொர்க்கத்தை பார்த்துக்கொண்டே இந்திக்கிறான். அதுதான் அவனுடைய கனவாக இந்திக்கிறேன், அதை அடையணும் என்று போராடினார்கள். போராடி சஹீதானார்கள். அந்த சஹீதை கொண்டு வரப்பட்டது 80 அடையாள வெட்டப்பட்ட கொத்தப்பட்ட குத்தப்பட்ட அடையாளம் இருந்துச்சு. 80 என்ற ஒரு மனுஷன் எப்படி பந்தாடப்பட்டிருக்கிறாரு, எவ்வளவு உறுதியாக ஈந்திக்கிறாரு. ஒரு வெட்டு ரெண்டு வெட்டுன்னா ஓடிடுவார். 80 வெட்டு காயம் குத்து எல்லாம் நடந்து இருந்தும் அவர்கள் போராடி அதற்கு பிறகு சஹீதாகிறார் என்றால் அவர்களுடைய உறுதி என்ன? அதுதான் இந்த வசனம் சொல்லுகின்றது, வசதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்னது உண்மை என்று சொல்லி சொன்னவர்கள். அதே போலதான் அவர்களும் எப்படி இருந்தார்கள், மினல் மீன ரிஜாலும் சதகு, மூமிங்கள்ல சிலர் எப்படி இருந்தார்கள், அவர்கள் ரிஜால்கள், அவர்கள் பேருக்கு ஆண்கள் அல்ல, உண்மையிலே ஆண் தகமை உள்ளவர்கள். அவர்கள் தாங்கள் சொன்ன அந்த அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்கை உண்மைப்படுத்தியவர்கள், உண்மைப்படுத்தினார்கள். இது இந்த குர்ஆன் யுத்த சம்பவங்களுக்கு பின்னால் சொல்லி காட்டுகின்ற உண்மையான விடயங்கள். இந்த சஹாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார். ஒரு சஹாபி சொன்னார், நான் மூக்கறுபட்டு காதறுபட்டு இதை அறுபட்டு நான் போனேன், வயிறு கிளியப்பட்டு நான் அல்லாட முன்னிலை நாளைக்கு எழுப்பப்படுவேன்னு சொல்லி விரும்பினார். உண்மையிலே அவர் எதிர்பார்த்த மாதிரி அதே மாதிரி சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். நிச்சயமாக நாளைக்கு அப்படித்தான் எழுப்பப்படுவார். அப்போ அல்லாஹ் கேட்கணும், அவர் கேட்டார், யா அல்லாஹ், அவர் சொல்றாரு அந்த சஹாபி, என்னட்டு அல்லாஹ் கேட்கணும், ஏன் இப்படியெல்லாம் செய்யப்பட்டாய், உனக்காகத்தான் என்று நான் பதில் சொல்லுவோம். இதுதான் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் கொடுத்த வாக்கை உண்மைப்படுத்தியவர்கள். அது சம்பந்த அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான், நயவஞ்சகர்கள் அல்ல. இந்த சூறாவில் ஏற்கனவே நயவஞ்சகர்களை பற்றி சொன்னான், யூதர்களை பற்றி சொன்னான், சொல்லி போட்டு உண்மையான மூமிங்களை பற்றி அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்த, இந்த மூமிங்கள் இப்படித்தான் இருந்தார்கள். எனவே ரசூலுல்லாவுடைய பண்பை பற்றி சொல்லுகின்றான். அந்த சஹாபாக்களுடைய வாக்குகள் எப்படி உண்மையாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்க்கணும். எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாவுடைய பணிவுகளில், ரசூலுல்லாவுடைய பணிவு அன்பு அதுகளில் இருந்த விஷயங்களில் மிக முக்கியமான உண்டு. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவம் உண்டு, ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுக்குறாரு,
ஒரு மனிதர் வந்து வியாபார விஷயமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்த குறிப்பிட்டு ரசூலாக சொல்கிறார். ரசூல் அந்த இடத்துக்கு வந்தார், ஆனால் சொன்னவர் வரல. எத்தனையோ நேரமாகி வரல. அவர் அவடத்தில் இருந்து திரும்ப ஞாபகம் வந்து போகிற ரசூல் அவடத்துல இருந்து கொண்டிருந்தான். அவருக்கு வெக்கமாயிட்டு கொடுத்த வாக்கத்தை ரசூலோட முன்மாதிரி கஷ்டப்படுத்திட்டீங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க. அவ்வளோ நேரம் கழிச்சிட்டு இதுதான் ரசூல்லா காட்டி தந்த முன்மாதிரி. இது நாங்கள் வரலாற்றில் நிறைய ரசூலுல்லாவுடைய பண்புகள், அவங்களுடைய இரக்கம், அன்பு காட்டினதில் நிறைய சஹாபாக்கள். ஒரு சின்ன நாங்கள் பார்த்தோம், ஒரு சின்ன புள்ளை ரசூலோட மேனியில் வந்து சிறுநீர் கழிக்கும். ஹசன் ஹுசைன்லாம் சிறுநீர் கழித்த மாதிரி இன்னொரு பெண் ஒரு புள்ளையை கூட்டிகிட்டு வரும், அந்த பெண் சிறுநீர் கழிக்கும். ஆக்களுக்கெல்லாம் கோவம் போகும், ரசூலுல்லாட மேனியில் சிறுநீர் கழிச்சண்டா நான் கோவப்பட்டாங்க. விடுங்க, அந்த பிள்ளையை சிறுநீர் கழிக்க விடுங்கன்னு சொன்னாங்க, பயமுறுத்தவானு சொன்னாங்க. இதே யுத்தத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு சஹாபி தூங்குவார், ஜெயித் இப்னு சாபித், கடுமையாக. ஏன்னா இது களைப்பான யுத்தம், கடும் கஷ்டம், குளிரெல்லாம் மீஞ்சி. அப்போ ஜெயித் இப்னு சாபித்துக்கு தூக்கம் போயிடும். தூக்கம் போனால் இன்னொரு சஹாபி அவரோட ஆயுதத்தை மெதுவாக காணாமல் இன்னொரு விளையாட்டாக எடுத்துருவார், எலும்பி பார்த்து பயந்துருவார். ஏண்டா அவர் பாதுகாப்புக்கு வச்சுக்கிற ஆயுதம் மட்டும் இல்லை. அப்போ ரசூலுல்லாவே பார்த்து, ஜெயித் நல்லா தூங்கிட்டியா, ஆயுதமே காணாமல் போகிற அளவுக்கு தூங்கிட்டியான்னு கேட்டாங்க. கேட்டு போட்டு கொண்டு ஆயுதம் யார் டீக்கன்னு கேட்டால், அப்போ ஒரு சஹாபிசர் என்ன டீக்கன்ஸ் எடுத்து வர சொன்னார், குடும்பம்னு சொன்னாங்க. கொடுத்து போட்டு சொன்னாங்க, ரசூலில் சொன்னாங்க, யாரையுமே பயமுறுத்தாங்க. எங்கே பேசுகிறாங்கண்டா, உணர்வில் பயமுறுத்தாங்க. அந்த அந்த மனுஷன் உணர்வை ரசூலில் பார்த்தான். எலிமினோடனே ஆயுதத்தை காணல, பெரிய யுத்தம் உண்டு, எல்லாரும் பயத்திலிருக்கிற நேரம், தண்டை தற்பாதுகாப்புக்காக வச்சுக்கிற அந்த ஆயுதம் காணலைன்னா அவர் உள்ளத்தில் பயம் உண்டு வருது. அந்த உணர்வை ரசூலில் மதித்தாங்க, அந்த உணர்வில் கை வைக்கவானும் பயமுறுத்தாங்க. யார் பயமுறுத்துற பிள்ளையான உண்டு, தெரியாமல் ஒரு பொருளை விளையாட்டுக்கு எடுக்க வானம், இதை சொல்லி கொடுத்தான். உஸ்வத்துன் ஹசனா, சிறந்த முன்மாதிரி ரசூலோட. இப்படி ரசூலோட முன்மாதிரி எல்லாத்துலேயும் மீக்குது, எல்லா வகையிலையும் மீக்குது, நிறையிக்கிற. எனவே இந்த சூரா யுத்தத்தை பற்றி சொல்லி அந்த யுத்த நிலைமைகளுக்குரிய அறிக்கையாகத்தான் இந்த வசனங்களை சொல்லுகின்ற பொழுது தான் இந்த உஸ்வா ஹசனா சொல்லுகின்ற. என்றால் ரசூலுல்லா நிச்சயமாக அவர் காட்டி தந்த அந்த வழிமுறை, அவர் தளபதியாக நடந்து கொண்ட முறை, அந்த யுத்த தந்திரங்கள் தேவைப்படும் ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு வாழ்வுக்கு. என்றால் யுத்தம் நாங்கள் செல்கிற மாதிரி போராட்டம் என்பது, ஜிஹாத் என்பது ஆயுதத்தால் செய்த போராட்டம், அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் போராட்டம் வரும், அறிவு ரீதியாக போராட வேண்டி வரும், கலாச்சார ரீதியாக நாங்கள் போராட வேண்டி வரும். இன்று நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை போராட்டம், எங்களுக்கு தெரியும். விடிஞ்சா எளிமினா நாங்கள் படுக்கைக்கு போகும் வரை எங்களோட வாழ்க்கை போராட்டம். இந்த போராட்டத்தில் எப்படி நடக்கணும், ரசூலுல்லாட்ட முன்மாதிரி இருக்கு, ரசூலுல்லா வாழ்ந்து காட்டினாங்க. மதீனாவில் ஒரு சத்தம் ஒன்று கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறதுக்கு போனாங்க. என்ன யுத்த சூழல் தானே, யுத்த சூழல் உடனே தான் போனான். அதுக்கு முன்னால ரசூலுல்லா அவங்கட அந்த குதிரையில வேகமாக போய் என்னன்னு பார்த்து திரும்பி வந்தான். உஸ்வத்துன் ஹசனா, சிறந்த முன்மாதிரி. தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த பண்பு, கணவன் என்ற வகையில் இருக்க வேண்டிய பண்பு, கணவன் என்ற வகையில் நிறைய அவர்களுடைய பண்பு, மனைவிமார்கள் நடந்து. ஆயிஷா ரலியல்லாஹு அடிக்கடி ரோஷம் கொள்வான், கோபம். அந்த ரோஷம் கொள்ற நல்ல எப்படி சமாளிச்சு கொள்வான், தலாக் சொல்லிட்டு போவல, எனக்கு வேறு எத்தனையோ மனைவிக்கு உன்னோடு இருக்கணும்னு சொல்லிட்டு போவல, மிக அழகாக உங்களோட உமாவுக்கு கோபம் வைத்து என்னை செல்லமாக சொல்லி அந்த விஷயத்தை அதோடு முடிச்சிடுவான். இப்படி நிறைய விஷயங்கள் ரசூலோட வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்குன்றது. இந்த பகுதியில் சொன்ன என்னென்னா, போராட்ட வாழ்க்கையில் நிறைய நாங்கள் முன்மாதிரியை பெறோம். தவறினண்டா பிழையான அணுகுமுறைகள் எடுத்துருவோம், மிக மோசமான ஒரு நிலைக்கு வந்துடுவோம். எனவே இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாவோட வாழ்க்கையில் முன்மாதிரிக்கு சீரால முன்மாதிரி இருக்குது, அதை நாங்கள் எடுக்கணும் என்று சொல்லி அந்த வாழ்க்கையை சரியாக விளங்கணும். இந்த போராட்ட வாழ்க்கையில் ரசூலுல்லாவுடைய முன்மாதிரியை மிக கவனமாக பின்பற்றினண்டா இன்றைய இந்த சூழலை நாங்கள், ஏன்னா இப்படி ஒன்று சூழலில் ரசூலை வாழ்ந்தாங்க, மிகச் சிறுபான்மையாக யாரும் இல்லாமல் எல்லோருமே எதிர்க்கின்ற நேரத்தில் ரசூலை வாழ்ந்திக்கிறான், வாழ்ந்து அவங்களோட சமூகத்தை பாதுகாத்திக்கிறான். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் முன்மாதிரி, ஏன்னா அந்த வகையில் ரசூலாக பார்க்கணும். அதுக்கு மிகச்சிறந்த முறையில் மிக அழகாக அந்த வாழ்க்கையை சொல்கிற முனீர் அல் அக்பர், அண்மையில் வஃபாத்தாகின சிரியாவை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர், வரலாற்று துறையில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் சீராவை பற்றி எழுகின்ற பொழுது அவர் இந்த அழகாக அந்த ரசூலோட வாழ்க்கையை எப்படி எங்களோட வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுக்கலாம் என்றதை தெளிவாக விளங்கப்படுத்திப்பார். முனீர் அல் அக்பர் அல் மன்ஹஜுல் ஹரக்கிலி சீரா,
ரசூலோட வாழ்க்கைக்கு அந்த இயக்க ரீதியான வாழ்க்கை வழிகாட்டல் திட்டம்னு சொல்லி அந்த புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லுவார். இந்த மாதிரியான புத்தகங்கள் நாங்கள் வாசிக்கணும் தேடி எடுத்து, அது அரபு மொழியில் இருக்குண்டு. அது எங்களுக்கு ரசூலுல்ல எப்படி ஒரு முன்மாதிரியான ஒருவர் என்பதை காட்டும். அதுலேருந்து நாங்கள் வாழ்க்கையை பெறலாம். இந்த வகையில் இந்த பாடத்தில் யூதர்களை பற்றி, அவருடைய பண்புகளை பற்றி விளங்கினோம். ரசூலுல்ல எப்படி எங்களுக்கு உஸ்வா ஹசனாக இருக்கின்றார்கள், அதை நாங்கள் வாழ்க்கையில் எடுக்கணும் விளங்கினோம். சஹாபாக்கள் எப்படி கொடுத்த வாக்குக்கு உண்மையானவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள் என்ற அந்த பகுதியை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வார வகுப்பில் இன்னொரு பகுதியை பார்ப்போம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.